வணக்கம், வாழ்க வளமுடன். 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இது என்னோட ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அலகு 1, வெப்பம் மற்றும் வெப்பநிலை. சரியான விடையை தேர்ந்தெடு. வெப்பநிலையினை அளப்பதற்கான அலகு முறை கெல்வின். வெப்பநிலை மானியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வகைப்படும் போது அதில் உள்ள திரவம் விரிவடைகிறது. மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். ஆய்வக வெப்பநிலை மானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் அது ஒரே சீராக விரிவடையக்கூடியது. போடிட்ட இடங்களை நிரப்புக. மருத்துவர்கள் டேஷ் வெப்பநிலை மானியினை பயன்படுத்தி மனிதனின் உடல் வெப்பநிலையினை அளவிடுகின்றனர். மருத்துவ அறை வெப்பநிலையில் பாதரசம் டேஷ் நிலையில் காணப்படுகிறது. திரவ வெப்ப ஆற்றலானது டேஷ் பொருளில் இருந்து டேஷ் பொருளுக்கு மாறுகிறது. வெப்ப ஆற்றலானது அதிக வெப்பநிலையில் உள்ள பொருளில் இருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு மாறுகிறது. -7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையினை விட குறைவு. பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆய்வக வெப்பநிலை மானி டேஷ் வெப்பநிலை மானியாகும். பாதரசம். அலகு 2, மின்னோட்டவியல். சரியான விடையை தேர்ந்தெடு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் எக்ஸ் என குறிப்பிட்டப்பட்டுள்ள புள்ளியை வினாடிக்கு 10 அலகுகள் கொண்ட மின்னோட்டம் கடத்தி செல்கிறது எனில் அம்மின்சுற்றில் செல்லும் மின்னோட்டத்தின் அலகு 10 ஆம்பியர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் எந்த சாவியை மூடினால் மின்விளக்கு எரியும்? சாவி எல் மற்றும் எம். சாவி எல் அல்லது எம் மற்றும் என். சிறிய அளவிலான மின்னோட்டங்கள் மில்லி ஆம்பியரில் அளக்கப்படுகிறது என 0.25 ஆம்பியர் மின்னோட்டத்தினை மில்லி ஆம்பியரில் கூறுக. 250 மில்லி ஆம்பியர். கீழ்காணும் எந்த மின்சுற்றில் மின் விளக்குகள் தொடரிணைப்பில் உள்ளது? விடை ஆவண்ணா படம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. மரபு மின்னோட்டத்தின் திசை எலக்ட்ரானின் பாயும் திசைக்கு டேஷில் அமையும். எதிர் திசையில் ஓரலகு கூலும் மின்னோட்டமானது ஏறக்குறைய டேஷ் புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும். 6.242 × 10⁸. மின்னோட்டத்தை அளக்க டேஷ் என்ற கருவி பயன்படுகிறது. அம்மீட்டர். மின்கடத்து பொருட்களில் எலக்ட்ரான்கள் அணுக்கோள்களோடு டேஷ் பிணைக்கப்பட்டிருக்கும். தளர்வாக மின்கடத்து திறனின் எஸ்ஐ அலகு டேஷ் ஆகும். சீமன்ஸ் பெர் மீட்டர். அலகு 3, நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கம்பளி நூலினை கொண்டு ஸ்வெட்டர் தயாரிக்கப்பட்டால் அம்மாற்றத்தினை டேஷாக வகைப்படுத்தலாம். இயற்பியல் மாற்றம். பின்வருவனவற்றுள் டேஷ் வெப்பம் கொள் மாற்றமாகும். ஆவியாதல் மற்றும் உருகுதல். கீழ்கண்டவற்றில் டேஷ் வேதியியல் மாற்றமாகும். பசுஞ்சாணம் உயர் எரிவாயுவாவது. டேஷ் என்பது கால ஒழுங்கு மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். கடலின் அலைகள் தோன்றுவது டேஷ் வேதியியல் மாற்றம் அல்ல. துருவ பனிக்குமிழ்கள் உருவாவது டேஷ் வேதி மாற்றம் அல்ல. துருவ பனிக்குழிகள் உருகுவது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு பலூனில் வெப்ப காற்றினை அடைப்பது டேஷ் மாற்றமாகும். இயற்பியல். தங்க நாணத்தினை ஒரு மோதிரமாக மாற்றுவது டேஷ் மாற்றமாகும். இயற்பியல். ஒரு கேஸ் சிலிண்டரின் திருகனை திருப்புவதன் மூலம் டேஷ் எரிபொருள் டேஷ் எரிபொருளாக மாறும். இது டேஷ் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டாகும். ஒரு கேஸ் சிலிண்டரின் திருகனை திருவுவது மூலம் திரவ எரிபொருள் வாயு எரிபொருளாக மாறும். இது இயற்பியல் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டாகும்.
உணவு கெட்டு போதல் என்பது டேஷ் மாற்றமாகும் வேதியியல். சுவாசம் என்பது டேஷ் மாற்றமாகும் வேதியியல். அலகு நான்கு செல் உயிரியல். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது செல். ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு நான் யார் செல் சவ்வு. செல்லின் மூளையை செயல்படும் செல்லின் பாகம் எது உட்கரு. டேஷ் செல் பகுப்பிற்கு உதவுகிறது உட்கரு. செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல் செல் நுண் உறுப்பு. கோடிட்ட இடங்களை நிரப்புக. செல்லில் உள்ள ஜல்லி போன்ற பொருள் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது சைட்டோபிளாசம். நான் தாவரத்தில் சூரிய ஆற்றலை உணவாக மாற்றுவேன் நான் யார் பசுங்கணிகம். முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் டேஷ் இல்லை உட்கரு. ஒரு செல்லின் உயிரினங்களை டேஷ் மூலம் காண இயலும் நுண்ணோக்கி. சைட்டோபிளாசம் பிளஸ் உட்கரு இஸ் ஈக்குவல் டு புரோட்டோபிளாசம். அழகு ஐந்து வகைப்பட்டியலின் அடிப்படைகள். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கீழ்கண்டவற்றுள் வகைப்பாட்டிலும் எது இன்றியமையாதது இரண்டும். ஏறத்தாழ புவியில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை 8.7 மில்லியன். உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு பேருலகம். ஐந்துலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது விட்டேக்கர். புறாவின் இரு சொற்பெயர் கொழம்பா லிவியா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் 1623 இருச்சொற் பெயரிடு முறையை அறிமுகப்படுத்தினார் காஸ்வார்ட் ஃபாஹின். சிற்றினம் என்பது டேஷ் வகைப்பாட்டின் நிலை ஆகும் அடிப்படை. டேஷ் பச்சையமற்ற மற்றும் ஒளிச்சேர்க்கை தன்மையற்றது பூஞ்சைகள். வெங்காயத்தின் இருச்சொற்பெயர் டேஷ் அல்லியம் சட்டைவம். டேஷ் தந்தை கரோலஸ் லின்னேயஸ் ஆவார். நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லின்னேயஸ் ஆவார். அழகு ஆறு கணினி வரைகலை. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். டக்ஸ் பெயிண்ட் எதற்காக பயன்படுகிறது வண்ணம் தீட்ட. டக்ஸ் பெயிண்ட் மென்பொருளில் படம் வரையவும் திருத்தங்கள் செய்யவும் எந்த கருவிப்பட்டை டூல்பார் பயன்படுகிறது இடப்பக்க கருவிப்பட்டை. முன்னர் செய்த செயலை நீக்கும் அண்டு குறுக்கு வழி விசை எது கண்ட்ரோல் பிளஸ் இசட். டக்ஸ்மேத் மென்பொருள் எதற்கு பயன்படுகிறது கணிதம் கற்க. டக்ஸ்மேத்தில் ஸ்பேஸ் கேட் என்பது எதற்காக பயன்படுகிறது எளிய கூட்டல். நன்றி.